பேர் வந்து யோசிக்கிறது என்ன, காலையில் எழுந்திருக்கிற நேரமும் அது போல் எழுந்திருச்ச உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம சும்மா ஒரு மோட்டிவேஷனெல்லாம் பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு டைமுக்கு எந்திரிக்கிறவங்களாக இருப்போம். அதாவது காலையில் சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மணியில் எந்திரிக்கிறவங்களும் இருப்பாங்க, சில பேர் 6 மணி 7 மணி, சில பேர் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா 8 மணிக்கு எழுந்திரிச்சு வேகமாக கிளம்பி ஓடுறவங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து எப்படின்னா ஒவ்வொரு எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60 நாளிகை இருக்கும். அந்த 60 நாளிகையினுடைய விதை வந்து எப்போன்னா முதல் 1 நாளிகை, அதாவது 1 நாளிகைனா 24 மினிட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே எழுந்திரிச்ச உடனே அந்த ஃபஸ்ட்டு 24 நிமிடங்களில் அந்த 1 நாளிகையில் என்ன நம்ம வந்து திங்க் பண்ணுறோமோ அதுதான் அந்த 24 மணி நேரமும் செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை மனக்கவலையாக இருக்குமா, யோசனையாக இருக்குமா, இல்லை வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமோ, அது என்ன மாதிரியான விதைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 24 மினிட்ஸில் போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய 24 மணி நேரமும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். யூஸ்வலாக நிறைய இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது அஃபர்மேஷன் எடுத்துக்கணும், நம்ம வந்து என்ன கோல் வந்து எய்ம் பண்ணுறோமோ அதை பற்றி திங்க் பண்ண எல்லாமே ஓகே தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் 24 மினிட்ஸில் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுதான் அந்த 24 ஹவர்ஸ்க்கும் போக போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கோல் அச்சீவ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், என்ன நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை பற்றின பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, இல்லை நீங்கள் ஆன்மீக ரீதியாக இருக்கீங்களோ, எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதை சார்ந்த சிந்தனைகளோ உங்களுடைய செயல்பாடுகளோ முதல் 24 நிமிடங்களில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 24 மணி நேரமும் செயல்பட தூண்டுதலாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இது போன்ற நல்ல விஷயங்களை, அதாவது நம்ம ஆரோக்கியம் சார்ந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா வந்து ப்ரே பண்ணுறீங்க, இல்லை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 24 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஏன் இது இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்கி எழுந்திரிச்சு அதாவது முழிச்சிடுறாங்க, நம்ம வந்து தூக்கத்திலேருந்து விழிச்சிட்டாலும் கூட நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து விழிக்கிறது கிடையாது, திரும்ப திரும்ப அதாவது ஒரு சோம்பலா அந்த தூங்கி முடிச்சுட்டு உடனே எந்திரிக்காமல் பார்த்தோன்னா ஒரு சோம்பலா எப்படியோ நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 24 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நேர்மையாக அந்த 24 ஹவர்ஸுமே வேஸ்ட் ஆக தான் போகுது. நம்ம எவ்வளோ தான் அதுக்கப்புறம் யோசித்தாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு போடுற விதைகள் மாதிரி ஒரு ஆரோக்கியமான மரம் நல்ல பழங்களை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய விதைகள் ரொம்ப ஆழமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உரமான விதைகளாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த விதைகளை நம்ம போடக்கூடிய நேரம் தான் அந்த 24 மினிட்ஸ். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு 24 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திட்டீங்க, அது உங்களோட குழந்தைகளுக்கு அது ஆரம்ப காலத்திலேருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவங்களோட லைஃப் டைமுக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த நிமிடங்களை வந்து அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸை நம்ம பயன்படுத்தும் போது அது லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பட் டே டு டே அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு வருடங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு நம்மளோட ஃப்யூச்சர்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை யோசித்து நம்மளை நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாமல், ஏன்னா நம்ம ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தால் கூட இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நம்ம நொந்து போய் அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் வந்து எமோஷ்னலாக தான் நிறைய நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து பெரும்பாலான சமயங்களில் மனதை சார்ந்து தான் இருக்கும். ஒவ்வொரு எமோஷனும் ரொம்ப கோவப்படுறதா இருக்கட்டும், பயப்படுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நெகட்டிவாக யோசிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு எமோஷனும் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிசீஸ் கூட இந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னால தான் மிகப்பெரிய வியாதிகளாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அதாவது எஃபர்ட் போடுறவரை இருந்தால் நம்ம கையில், ஸோ போடுற எஃபர்ட்டை வந்து நல்ல பாசிட்டிவாக நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுவும் காலையில் 24 மினிட்ஸ்ன்றது ஒரு கோல்டன் மினிட்ஸ், ஸோ டோன்ட் வேஸ்ட் திஸ் டைம். ஓகே, சித்தர்களுக்கு வணக்கம்.